ஸ்டெர்லைட் ஆலையை மூடவும் விரிவாக்கத்தை தடுக்க வலியுறுத்தியும் போராடும் குமரெட்டியார்புரம் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரியில் இருந்து இளம்பெண் உட்பட ஐந்து பேர் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் மோட்டார் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர் புதுச்சேரியைச் சேர்ந்த மகேஸ்வரி தலைமையிலான ஆறு பேர் கொண்ட குழுவினர் தூத்துக்குடி சிப்காட் வளாகத்தில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தி கடந்த நாற்பத்தி ஏழு நாட்களாக போராடி வரும் குமாரட்டியார்புரம் பகுதி மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இருசக்கர வாகனம் மூலம் பயணம் மேற்கொண்டனர் புதுச்சேரியில் பயணத்தை துவக்கி இவர்கள் சுமார் ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை விழுப்புரம் திருச்சி மதுரை அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி நகர் பகுதிக்கு வந்தடைந்தனர் மோட்டார் சைக்கிள் பயணம் மேற்கொண்ட புதுச்சேரியை சேர்ந்த மகேஸ்வரி கூறுகையில் ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இப்போ மக்களை போய் தான் அடுத்த கட்டமாக பார்க்குற மாதிரி இருக்கும் மக்கள்கிட்ட வந்து இந்த ஸ்டெர்லைட்டோட எவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த ஸ்டெர்லைட்டால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுருக்குன்னு இது வரைக்கும் பேசியிருக்கோம் வர வழியில் நாங்களும் எங்களையும் நிறையா மக்கள் பார்த்தாங்க அவங்ககிட்டயே சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் மக்களோட ஆதரவு ரொம்ப நல்லாவே இருக்குது தூத்துக்குடியிலையும் மக்களோட ஆதரவு நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம்